நீதி கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் ஏபி பாத்ரு அவர்கள். இன்றைக்கு அவர் அடிக்கல் நாட்டிய இந்த பள்ளி, இன்றைக்கு அந்த நீதி கட்சியின் வழியில் ஒரு திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு இந்த நிகழ்வுலேயே கலந்து கொண்டிருக்கின்றேன் என்பது எனக்கான பெருமை. உரையாற்றியவர்களெல்லாம் சொன்னது போல தந்தை பெரியார் வந்து சென்ற ஒரு பள்ளிக்கூடம். 1926 ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தன்னுடைய சொந்த குரலே ஜனகணமன பாடியது, அது தமிழ்நாட்டில் வேறு எந்த பள்ளிக்கூடத்திற்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இன்றைக்கு இந்த பிஎஸ்டி சர்வஜன என்கின்ற பள்ளி பெற்றிருக்கிறது. அது கூடுதல் சிறப்பு தான். அது இல்லாமல் அவர்கள் சொன்னது போல் அந்த சர்வஜனங்கிற அந்த பெயருக்குனே, அது மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் சரி அல்லது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாளர்களால் பாராட்ட பெற்ற ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டேன். அதில் வந்து எப்படிப்பட்ட லெவலில் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆஃப் மாறிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு மாணவ செல்வங்களுக்கு நாம் பாடம் நடத்த வேண்டும் என்கிற அளவிற்கு ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன். இஃப் யூ டீச் டுடே ஸ்டூடெண்ட் அஸ் வி டாட் எஸ்டர்டே, வி ராப் தெம் ஆஃப் டுமாரோ என்று ஜான் டிவே என்கின்ற அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட் ஒரு கல்வியாளர் சொல்கிறார். உண்மைதான், அந்த முன்னாடி இருந்த ஜென்மத்தில் நாம் எப்படியெல்லாம் நாம் வந்து பாடம் நடத்தினோமோ அதே வழியை பின்பற்றி இப்பொழுதும் நாம் நடத்தினோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்காலத்தை நாமே பாலடிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதான், அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பில் இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைங்களுக்கான பாடம், அது குறிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிற அளவுக்கும் இன்றைக்கி அதை கொண்டு சென்று கொண்டிருக்கணும். இது வந்து ஜென்ரலாக அகாடமிக் ஸ்டடீஸ்னு வந்துட்டு போனது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஒரு 2-3 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று பள்ளி ஆய்வு நடத்திவிட்டு வந்தேன். நம்முடைய கோயம்புத்தூரை சுற்றி இருக்கின்றதான் கிணத்துக்கடவு தொகுதி, பொள்ளாச்சி தொகுதியை சார்ந்திருக்கேன் கிராமப்பகுதியில். அங்கே இருக்கின்ற மேல்நிலை பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அதிகப்படியாக இந்த ஸ்டெம் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நிறையா முக்கியத்துவம் தருகிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்குது என்று சொன்னாலும், என்னை பொறுத்த வரைக்கும் அது போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை தான். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் இன்றைக்கு உலக அளவில் இன்றைக்கு நம்ம பெயர் பெற்றிருக்கிறவராக இருப்பாங்க. ஏன், இங்கே இருக்கின்ற பல தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு இங்கே பள்ளியில் படித்த மாணவர்கள் கூட அதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆக அந்த வகையில் தான் தந்தை பெரியாருடைய அந்த குறிப்பை படிக்கும்போது அதில் அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அல்லது விவசாயம் சார்ந்திருக்கின்ற அந்த கல்விக்கும் இந்த நிறுவனம் அதிகப்படியான முக்கியத்துவம் வழங்கும் என்று நம்புகிறேன் என்று ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்கிறார். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு அந்த அகாடமிக் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு அவர்களை கொண்டு செல்கின்ற அந்த எஜுகேஷனையும் நீங்கள் கண்டிப்பாக வழங்குகிறீர்கள், இன்னும் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை தான் இந்த நேரத்தில் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பீலமேடு சாமநாயுடு கோவிந்தசாமி என்பது பிஎஸ்டி என்று சொன்னால் முதலமைச்சர் அவர் வாயாலே பாராட்டப்பட்டிருக்கீங்க. பீப்புள் சர்வீஸ் குட் தான் பிஎஸ்டி என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆக அப்படிப்பட்டதுக்கு நான் புதுசாக ஒன்று சான்றிதழ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் நான் பொதுவாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வைக்கிற வேண்டுகோள் தான், நம்முடைய மாணவ செல்வங்களை தயவுசெய்து மற்ற மாணவர்களோடு ஒப்பிடாதீர்கள். நம்முடைய பிள்ளைங்களுக்குன்னு தனித்திறமைகள் உண்டு, அந்த தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான் பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கடமையாக நான் அதை பார்க்கின்றேன். ஏன்னா மாணவ செல்வங்களை வளர்த்தெடுப்பது என்பது ஏதோ இது உன்னோட பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று கிடையாது, இது ஒரு கூட்டு பொறுப்பு தான். ஆசிரியர் பெருமக்களுக்கும் அங்கே பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து அந்த மாணவ செல்வனுக்கு எந்த திறமை வருகின்றதோ அதை வளர்த்தெடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்றது. மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது நம்முடைய பெற்றவங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை மனதில் வைத்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்வது போல் இந்த வயசு என்பது படிப்பில் அதிகப்படியாக கவனம் செலுத்தக்கூடிய வயது, ஆக படிப்பில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் அமைச்சருங்கிற முறையில் எங்கெல்லாம் சந்தித்து பேசும் பொழுதுலாம் அவர் மறக்காமல் சொல்வது ஒன்றே ஒன்று தான், பள்ளிக்கூடம் என்று வரும்பொழுது பிள்ளைகளை எப்படியாச்சும் நீ படிக்க வச்சிரு, அடுத்த கட்டத்திற்கு அவளை உயர்த்தி அவர்களை வாழ வைப்பது என்னுடைய கடமை என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். அதிகப்படியான மாணவ செல்வங்களுக்கான திட்டங்களை தீட்டும்பொழுதுதான் அவள் மறக்காமல் சொல்வது என்பது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இந்த திட்டத்தை தீட்டவில்லை, மாணவ செல்வங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் நான் தீட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய கவனம் முழுவதையும் படிப்பில் மட்டும் நாம் செலுத்துவோம். நாம் பயில்கின்ற பள்ளிக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பெருமையை தேடி தருவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.